ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சோப் நட்ஸ்லேருந்து நம்ம சோப்னட் ஆயில் அது வந்து பண்ணலாம். இதை வந்து தமிழில் பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, சோப்புக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நாட்டு பூந்தி கொட்டை, அதனால தான் இது இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வலை பேக் வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட நார்மலாக கிடைக்கும் கடைகளில், இது ஒரு செட்டு நாலு இருக்கிற மாதிரி வரும். இந்த இதில் இதில் போட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அதிலிருந்து அந்த சாரை வந்து எடுக்க முடியும். நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த புளிஞ்சு எடுக்கும்போது. இது வந்து நான் அரை கிலோ பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன் இப்போது, சரிங்களா? இதை வந்து இந்த பேக்கில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சுயசரபுக்கு மாறணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இந்த பூந்தி கொட்டை லிக்விட் தயாரிக்கிறதா தான் இருக்கணும். இதை வந்து நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சும் போட்டுக்கணும். முடிச்சு போடாமல் அதுக்குள்ளே போட்டுக்கூடாது, நல்லா முடிச்சு நல்லா பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும், டைட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை தண்ணியில் போடலாம். 5 லிட்ரு பிடிக்கிற மாதிரி இந்த அளவு பெருசாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது சுடுதண்ணி, இப்போது சூடாகிட்டுருக்கு. இதில் வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் நான் நல்ல தண்ணி தான் குடிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கலாம். கவனம், நிறைய நிறச்சி வச்சிடக்கூடாது, முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே போகாது, கொஞ்சம் தேவையான அளவுக்கு வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்ப நிறைக்காமல், ஏன்னா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நுரைச்சி வரும். ஸோ அது பொங்கிடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக கீழே வைக்கணும். வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சூடு ஆறணும். இப்போ நம்ம நேற்று கொதிக்க வச்சு வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள் இப்போ நல்லா ஊறி உள்ளே போயிடுச்சு, ஓகேவா? இது உடனே கூட நம்ம நசுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஸ்டெப்பு நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து பயோ என்சைம், சாத்துக்குடி பழத்தில் போட்ட பயோ என்சைம். இது கூட நம்ம இதை போ ஊற்றி வச்சிடணும். இது ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, இது ஒரு நான் சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ், இந்த தண்ணி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம இந்த 5 லிட்டருக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் இதை ஊற்றி வச்சிடணும். இல்லைன்னா மேலே வந்து பூசணை பிடிச்ச மாதிரி ஆயிரும், தண்ணி எப்படியுமே வந்து நமக்கு வலுவலுப்பு வந்துடும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா ஊற்றிட்டு இதையும் கூட ஒரு நாள் அப்படியே விட்டுறணும். இப்போ அடுத்த நாள் நல்லா ஊறி இருக்கும், பார்த்தாலே தெரியும் நமக்கு. அதிலிருந்து ஒவ்வொரு இதையோ பழங்களையும் வந்து நல்லா நசுக்கிற அளவுக்கு பண்ணி அதுலேருந்து லிக்விட் நல்லா எடுத்துக்கணும். நமக்கு அதுக்குள்ளேயே வச்சு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு டப்பா நல்லா அகலமாக இருக்கிற வாயாகன்ற ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த ஒவ்வொரு இதையும் நல்லா நசுக்கி எடுக்கும்போதே நுரை அப்படியே அதிகமாக வரும் உங்களுக்கு. அப்படி அதிகமாக நுரைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சுடுதண்ணி ஊற்றி திரும்ப திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கணும், சரிங்களா? இது காய்ச்சி ஆற வச்ச சுடுதண்ணி, அதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை எடுத்ததையும் கூட நம்ம அந்த ஃபஸ்ட் லிக்விடோடையே சேர்த்திக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் லிக்விட் கணக்கு தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப இதிலிருந்தும் கூட நம்ம செகண்ட் லிக்விடாக கூட எடுக்க முடியும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட் டைமாக இருக்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய நுரைப்பு திறனோடு இருக்கும். செகண்ட் லிக்விட் வந்து அந்த அளவுக்கு நுரைப்பு திறன் இருக்காது, நம்ம அதுக்கு அதை வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா நுரைச்சி நிற்கும். நம்ம இதை உடனடியாக வடிகட்ட முடியாது, இதை அப்படியே வச்சிடலாம். நாளைக்கு நுரை அடங்கினதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டிக்கலாம். நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த வலையில் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அது ஃபஸ்ட் டைம் வடிகட்டுற மாதிரி. இப்போது இந்த மாதிரி நல்ல நைஸ் ஜல்லடை, இந்த மாதிரி நைஸ் ஜல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு இதை துணிகளுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் கசடும் அதில் படாமல் படியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இதை வந்து வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக இதை வந்து துணி துவைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீடு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் தானே நம்ம போட்டுக்குவோம். பயோ என்சைம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் பயோ என்சைமை குறைச்சிடக்கூடாது. அதாவது இப்போது 4 லிட்டர் சோப்நட் லிக்விட் வந்திருக்குன்னா அது 5 லிட்டர் ஆகிற மாதிரி 1 லிட்டர் பயோ என்சைம் சேர்த்தணும். அந்த பயோ என்சைமை குறைச்சிடக்கூடாது. ஜாஸ்தி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் 2 லிட்டர் 3 லிட்டர் இல்லை ஈக்குவல் ரேஷியோ கூட நீங்கள் ஊற்றலாம், சோப்நட் லிக்விடும் பயோ என்சைமும். ஆனால் பயோ என்சைமை ரொம்ப கம்மியாக்கிட்டு இப்போ இது கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்து 5 லிட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா திரும்பவும் அதிலேருந்து நுரைச்சி நம்ம திரும்ப எடுக்கலாம், நிறைய சோப்பு நுற மாதிரி வரும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம தனியாக திரும்பவும் பயோ என்சைம் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் லிக்விட் மாதிரி, அது செகண்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது. அது பார்த்திங்கன்னா உங்களோட அந்த சோப்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம அடுத்த செட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வடிகட்டி இதுவும் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் இதில் வந்து நம்ம போட்டுடணும். இதை திரும்ப இதிலேருந்து நம்ம திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு தனியாக பயோ என்சைம் ஆட் பண்ணணும். இப்போ இது ஆல்ரெடி பயோ என்சைம் ஆட் பண்ணது. இது பாருங்கள், இப்போ செகண்ட் டைம் பண்ணுறதும் கூட நல்லா நுரைச்சிக்கிச்சு. ஆனால் அந்த சோப்பினஸ் இருக்காது, நுரை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடித்து அடுத்ததில் எடுத்து போட்டுடணும். நான் சொன்ன மாதிரி இது செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டோட இதில் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. இதை தனியாக தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பழம் வந்து நம்மளுக்கு நசுங்கியிருக்கும். இதில் ஒரு டைம் மட்டும் நம்ம பண்ணிட்டு பாருங்க, எல்லாமே நசுங்கிருச்சு மோஸ்ட்லி. அதனால் இது ஒரு டைம் மட்டும் இதில் செஞ்சுட்டு எடுத்துக்கொண்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம், இல்லைன்னா கம்போஸ்ட் பின்ல போட்டுடலாம். இது நம்ம நல்லா கசக்கி கசக்கி புழிஞ்சாச்சு. இருந்தாலும் பாருங்கள் நுரை வந்துகிட்டே இருக்கும், நமக்கு விடவே மனசு இருக்காது. இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 நாள் விட்டுட்டு கொஞ்சம் பயோ என்சைமும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வர்றதை வந்து ஒரு தடவைக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எடுத்து இதை எல்லாம் செகண்ட் டைம் எடுத்தது எல்லாத்தையும் இதில் ஊற்றியிருக்கேன். இந்த நுரதான் இப்படி இருக்கே தவிர பாதி கூட இருக்காது. இதில் நம்ம இதில் வந்து பயோ என்சைம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பயோ என்சைம் ஆட் பண்ணுறோம். சரிங்களா, இதுவும் நுரை அடங்கினதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் லிக்விடை நம்ம இந்தளவு ஊற்றிருக்கோம், செகண்ட் லிக்விடை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம வந்து ஒரு டப்பு இந்தளவுக்கு ட்ரை இதை போட்டோன்னா ஒரு பாட்டில் அளவுக்கு ஊற்றலாம். இது செகண்ட் லிக்விடு. ஃபஸ்ட் லிக்விட்னால் நீங்கள் ஹாஃப் போட்டால் கூட போதும். Thank you, friends.